ஐம கையானதான் ஓஸ்லி உங்களெலாம் பார்த்து ரொம்ப ஆச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா சில பல காரணங்களால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு நான் உங்களுக்கு அஷ்யூரிட்டி கொடுக்குறேன் இனிமேல் எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நான் போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ உள்ள வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே அவசியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு லைஃபை வந்து ஹாப்பியாகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைஃபை வந்து எப்படி லாங் ஸ்டிங்காக வந்து வாழணுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கோயில்களுக்கெல்லாம் போனால் மக்களெல்லாம் கேட்குற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிம்மதிங்கிற ஒரு விஷயத்தை தாங்க கேட்குறாங்க காசு பணத்தை தாண்டி அவங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த நேரத்தில் தேவைப்படுறது என்னென்னு பார்த்திங்கன்னா நிம்மதியான வாழ்க்கையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எல்லாருக்குமே இந்த காசு பணம் கூட பெருசாக தெரியாதுங்க ஆனால் இந்த நிம்மதிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நிம்மதியை வந்து நீங்கள் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலுங்கிறத தாண்டி ஒரு அஞ்சு ஸ்டெப் வந்து உங்களுக்கு போகிறேன் இதை பற்றி பிற ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கட் அதாவது மறந்து போகிறது இப்போ ஏதாச்சும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு ரொம்ப துயரமான ஒரு இன்சிடென்ட் நடந்துருக்குன்னு வைங்களேன் அது தயவு செய்து மறந்துருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம்லாம் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை வந்து நம்ம தூக்கி மனசில் போட்டு பாரமாக்கிட்டே இருப்போம் ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் உங்களுக்கு வந்து கடைசி நாளில் வந்து ரொம்பவே அது கஷ்டமாக இருக்குங்க எங்கள் உங்களால் அது வந்து ரொம்ப தூரம் சுமந்து போக முடியாது அதாவது எப்படி சொல்கிறது கழுதை தூக்கி அது மேலே வந்து பாரத்தை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி தான் ஃபோன் மெமரி மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே ஃபோன் மெமரி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுவே நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் இந்த மாதிரி ஏன் ஏன் போட்டு நீ பண்ணிகிட்டு இருக்கிற இதுக்கு இவ்வளோ மெமரிஸ் வச்சுட்டு இருக்கிறேன்ட்டு ஸோ இதுக்கு கரெக்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை நான் சொல்லலாம் இது ஒரு வியூஸ் குறைஞ்சாலும் பரவாயில்ல நான் இதை பற்றி நான் சொல்லியாகணும் அவள் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருப்போம் இப்போ திடீர்னு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஏதாச்சும் ஃபைட் வருதுன்னு பார்த்தீங்க அவன் என்ன பண்ணுவானா எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாத்தையுமே அதுக்கு அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நார்மலாக பேசிட்டு இருக்கும் நல்லா தான் போயிட்டு பேசு டாப்பிக்கில் என்ன என்ன அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் மறுபடியும் அணி போட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசினேன் இந்த மாதிரிலாம் வச்சு அப்படின்னு இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பாரங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பை யாருமே பண்ணா அவளும் பண்ண மாட்டா நம்புறேன் பண்ணிக்கிறதாம்மா மறுபடியும் என்னால் முடியாத சண்டை போட்டு சரி வாங்க அடுத்து என்னென்னு பார்ப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெவர் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் எனி ஒன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்கள்ட்ட வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது எது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த நாள் என்ன ஆகுனா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண திங்ஸ் நமக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி இந்த பிஸ்னஸ் விஷயமா சரி இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயமா சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாரையாச்சும் நம்பியிருப்போம் ஸோ அவங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் மாறும் நம்ம வந்து நம்ம சுச்சுவேஷன் மட்டும் பார்க்கக்கூடாதுல அவங்களுக்கும் சில நேரம் சுச்சுவேஷன்லாம் மாறும் அதுக்கேற்றப்பில் தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க லைஃப் தான் முதல்ல அவங்களுக்கு தேவைப்படும் ஸோ அவங்களை வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணால் என்ன பண்ணுறீங்கன்னா யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காதிங்க யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காதிங்க முக்கால் விஷயம் நேரம் நீங்கள் வந்து தனியாக வந்து எதுனாலும் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களோட நிம்மதியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹாப்பினஸையும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த இப்போ நீங்கள் பண்ணால் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம்லாம் வரும் இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் யாரையும் விஷயத்தையும் நீங்கள் பண்ணாட்டினா உங்களுக்கு இந்த கஷ்டங்கிற விஷயம் வந்து வராது ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெவர் லுக்ஸ் எனி ஒன் என்னென்னா இப்போ ஒருத்தங்க வந்து நம்ம கூடே இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பெரிய லெவலில் ஆகி வளந்துருவாங்க அதாவது வளர்ந்துருவாங்கன்னா ஹைட்டில் சொல்லலைங்க அவங்களோட ஸ்டேட்டஸில் சரி அவங்க வந்து மணிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி அவங்க வளர்ந்துருவாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம வந்து அவங்களே பார்த்துட்டு அவங்கள பற்றியே நம்ம பேசிகிட்டு இருப்போம் எப்படி இருந்தால் இப்போ திடீர்னு இப்படி ஆகிட்டானே இப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டான் அப்படின்னு நம்ம அவங்கள பற்றி தான் பேசியிருப்போம் ஸோ நம்ம அந்ததுனால என்ன ஆகும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாரம் ஆகிடும் நம்ம பண்ணுறத அவனும் பண்ணுறான் அவன் மட்டும் இப்படி இந்த மாதிரி ஆகிட்டான் நீங்கள் வந்து அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பண்ணுவாங்க மற்றவங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக ஏற்படும் ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கவாசி ப்ராப்ளம்ஸும் முக்கவாசி ஹாப்பினஸையும் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் யூர் ட்ரீம்ஸ் அண்டு ஒர்க் ஃபார் இட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கேற்று வந்து நீங்கள் எல்லா ஒர்க்கையும் பண்ணுங்கள் இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் வந்து கஷ்டமாக தெரியாதுங்க நீங்கள் பண்ணுற ஸ்ட்ரகிளும் உங்களுக்கு ஸ்ட்ரகிளாக தெரியாது அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா வந்து அது உங்களோட ட்ரீம் தான் நீங்கள் ஒர்க் இருக்கீங்க ஸோ உங்கள் ட்ரீம் வந்து உங்களுக்கு கிடச்சிடுங்க ஒரு இதில் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மற்றவங்க யாரையும் பார்க்காம எதையும் க கண்டுக்காமல் நீங்கள் உங்களோட ட்ரீம் நோக்கி நீங்கள் வந்து ப பயணம் பண்ணிகிட்டே போங்க மற்ற எல்லாமே உங்களுக்கு தானாகவே தேடி வருங்க ஸோ உங்களோட ட்ரீம் தான் உங்களுக்கு முதல்ல முக்கியம் ஸோ மற்றவங்க எதையுமே கண்டுக்காதீங்க உங்கள் ட்ரீமை நோக்கி நீங்கள் போங்க கடைசி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயங்க அதனால தான் இதை கடைசி வச்சிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அவங்களோட பேசுங்க பழகுங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனியாகவே இருப்பாங்க தனியாகவே எதுனாலும் முடிவு எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய ராங் டிசிஷன் எடுக்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க பெரிய டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா அதை பற்றி லைட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல இஷ்டம் இல்லாட்டினாலும் சும்மா ஹிண்டு மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கேன்டா இது ஓகேவா இது எப்படிடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எதுனா உங்களுக்கு கஷ்டம் எதனா ஃபீலிங்ஸ்னாலும் அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது மூலியமாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட கஷ்டம் குறையும் எல்லாமே குறையும் உங்களோட ஹாப்பினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பேசும்போது பழகும்போது மற்ற எல்லா விஷயமும் நம்ம மறந்துடும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து என்னதான் எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் இருந்தாலும் நல்லா நம்மளை டேக் கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க நல்ல வார்த்தையில் பார்த்துக்காட்டினாலும் அவங்கள வந்து நல்ல நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை வந்து அவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் அவங்க நம்ம எப்படி பண்ணால் எப்படி நம்ம எல்லாம் சேஞ்ச் ஆகி வருவோம்னுட்டு ஸோ அவங்க வந்து எல்லாருமே ஒப்படைச்சிருங்க ஸோ அவங்க நம்மளை வந்து டேக் பண்ணிக்கிறாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்கள சுற்றி வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணால் மட்டும் போதும் நீங்கள் வந்து ந வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கும் போவீங்க நல்ல ஹாப்பியாகவும் இருப்பீங்க வீடியோ முடியும் போது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்ணுறது வந்து என்னோடய பழக்கங்க ஸோ மாதிரி இன்னைக்கு எந்த விஷயம் ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடியோ சம்மந்தப்பட்டே நான் ஷேர் பண்ண போகிறீங்க என்னென்னா என்ன தான் இவ்வளோ விஷயம் இருந்தாலும் நம்ம ஹாப்பினஸ்க்கு நீங்கள் வந்து பாசிட்டிவான தாட்ஸே என்ன நீங்கள் பாசிட்டிவாகவே நடந்துக்கோங்க யாருக்கு என்ன கேட்டாலும் பாசிட்டிவாகவே சொல்லுங்க எதனால் எல்லா விஷயத்துலேயும் இந்த பாசிட்டிவ்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் கலந்துட்டிங்கன்னா அதுவே நம்ம லைஃப்பில் வந்து முக்காவசி ஹாப்பினஸை கொடுத்துருங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்தாலும் அதில் வந்து என்ன பாசிட்டிவ் தாட்ஸ்லாம் இருக்குது அதில் என்ன பாசிட்டிவான திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு கஷ்டங்கிற ஒரு விஷயமே நடக்காது இப்போ ஏதாச்சும் நமக்கு ஒரு கெடுதல் நடந்துச்சு நம்ம வந்து ஒன்று நினச்சிட்டு இருக்கோம் அது நடக்கலனாலும் நீங்கள் அதை விட்டுட்டு அது இப்போ இப்போ நடந்த விஷயத்தில் என்னென்ன பாசிட்டிவான திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் லைஃப்பில் இப்போ ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும் ஹாப்பியாக இருக்க முடியும் ரொம்ப நாள் வாழவும் முடியுங்க ஸோ மறக்காமல் எல்லா சப்ஸ்கிரைபர் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அது ஒரு வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறையா வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோஸில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்